ஐடியாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஐஎம்எல் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் டேயில் இருக்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் இந்த மாதிரியானதான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அந்த டைமுக்கு மேலே தான் நான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் நல்லா ஷேர் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு நாங்கள் முன்னாடி நாள் தான் நெட்டு வச்சுருந்தோம். அண்ட் இந்த ஒரு பவுல் இருக்கு இல்லையா அந்த பிளாஸ்டிக் பவுல் அதுவுமே வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பிளாக் கலர்லாம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டிங்லலாம் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கணும்னு ஆசை தான். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் அதிகமாக சன்லைட் வந்து வராது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே வளரவே இல்லை. அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்லைட் தேவைப்படாத மணி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் முன்னாடி நாள் தான் வந்துட்டு நாங்கள் அதெல்லாமே வச்சுட்ருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மில்க்கும் வாட்டரும் கலந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்துட்டு க்ரீனிஷாக நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் போய் குளிக்க போனேன். குளிச்சுட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:20 அந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து பண்ணணும். ஸோ வந்து விண்டர் சீசன்னால் கண்டிப்பாக வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ அப்படிலாம் ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்கான ஸ்கின் கேர் ருட்டீன் தான் டெய்லியுமே வந்து பண்ணுவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் மட்டும்தான், அதுக்கப்புறம் லிப் பாம் அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நோவாவோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ ஆக்னி ஸ்கின் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஜெல் டைப்பாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு தேவைப்படும் விண்டர் சீசனில். ஸோ அவ்வளோவா மாய்ஸ்சரைசர் கொடுக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அது நமக்கு செட் ஆகணும் மாய்ஸ்சரைசர். ஸோ அதனால் நான் அதுவே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் லிப் பாம் போட்டு அந்த ஸ்கின் கேர் வந்து முடிச்சிருவேன். ஸோ ரொம்ப சன்ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ருட்டீனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து பண்ணலாம். சிக் எடுக்கணும் அவ்வளோதான். பிகாஸ் முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வந்து அவ்வளோவா காயலை, அதனால் சிக் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போட்டுவிட்டு தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிக்கெல்லாம் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சிக் எடுத்தால் ஈஸியாகவே வந்துடும். ஸோ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டேன். ஸோ மீன் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்லினோட டீப் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பொதுவாக நான் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இது விண்டர் சீசனால் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பிகாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சீரம். ஸோ இப்போ வந்து சிக்கு எடுக்கும் போது ஈஸியாகவே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கு எடுக்கும் போது ஈஸியாகவே நீங்கள் டீடாங்கல் வந்து பண்ண முடியும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலில் இருக்குது. ஸோ டெய்லியும் வந்து 50 to 100 ஹேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டர் சீசனில் நிறையாவே ஃபால் ஆகும். ஸோ டெய்லியும் வந்துட்டு இழுக்கழுக்கு அப்படியே ஹேர் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ விண்டர் சீசனில் அப்படி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்றதையும் வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பன் போட்டுட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அண்ட் ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை பின்றது அதெல்லாமே வந்து பண்ணுவேன். ஸோ ஹேர் ஃபாலான ஹேர் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பெரிய முடியினாலும் இவ்வளோ இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 50 ஹேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock அந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிற டைம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே போட்டு வச்சிட்டாங்கன்னா நான் முன்னாடியே வந்து குடிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி வந்து போடாதனால அதை போட்டு குடிக்கிறதுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆரஞ்சு இருந்ததுனால ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்துட்டு அடிக்கடி வந்து போடுவாங்க. ஸோ ஆப்பிள் அண்ட் மாதுளை ஜூஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா இருக்குல்ல, ஆம்லாவும் கறி லீஃப்ஸும் சேர்த்து ஜூஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய வ்ளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன தெரியல. ஸோ வ்ளாகே அதிகமாக வந்து போடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு இதெல்லாமே அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு எப்போயாவது ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:40 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அண்ட் எடிட்டிங் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற ஒர்க்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் அதை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்து உக்காந்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை குத்திட்டு பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது.
ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லேப்டாப் தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபோன்லன்னா அது வந்துட்டு அப்லோட் ஆகுதா அந்த நெட்டு அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ லேப்டாப்னால் கொஞ்சம் குயிக்காக ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் அதில் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி சேனல் போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 வரைக்கும் நான் வந்துட்டு ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எல்லாருமே சாப்பிட்டே முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கவே பசிக்காது. ஸோ உட்காந்து ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் கரெக்டாக 2:30 ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசிக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சத்தம் போட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நான் கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் அதில் இருக்க தண்ணி நான் குடிக்கவே இல்லை. ஸோ சாப்பிட்ற டைமும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதிகமாக குடிக்கவும் முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5:00 மேலே தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு தான் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பின்னி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வந்து போடுவேன். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா அந்த 2 plaits எடுத்து பின்னி வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். ஸோ டைம் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பின்னி அதை பின்னி போட்டு மடித்து ஃபோல்ட் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து அதிகமாக வந்து ஃபால் ஆகுது, நல்லா க்ரோத் ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியாகும். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் ஃப்ரீ ஹேர் அது மாதிரிலாம் வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:00 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்கின் கேர் வந்து பண்ணுறது வந்து பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சீரமெல்லாம் நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் போயிட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைகோலிக் ஆசிட் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க்கர் ஏரியாஸில் யூஸ் பண்ணும்போது அது நல்லா கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்க இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். யூஸ் பண்ணிவிட்டு லிப் பாம் போட்டு முடிச்சிடுவேன். ஸோ அதுதான் நைட்டு ஸ்கின் கேர் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுவேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்டென்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அதை எழுதிட்டு அண்ட் பழைய கண்டென்ட்ஸுக்கு அண்ட் புதுசாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு சாப்பிட்டு தூங்குற வேலை தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.